ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பிர்லாஸ் பார்வை இன்னைக்கு வீல்ஸ் அண்ட் டேபிளில் எதை பத்தி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகி ஒரு மாதிரி பரபரப்பை கிரியேட் பண்ண ஒரு காரு சமீபத்தில் நிறையா கார் லான்ச் ஆகி நிறைய பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த வரிசையில் ஒரு அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு செடனையும் வாழ்ந்துட்டு இருக்கிற எஸ்யூவியையும் சேர்த்து கூபே ஸ்டைல் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி காரை வந்து லான்ச் பண்ணாங்க டாடா அதுதான் கவ் அப்படின்னு சொல்லி அதில் இவி பவர் ட்ரெயினும் இருக்குது ஐஸ் இன்ஜின் பவர் ட்ரெயினும் இருக்குது பட் இப்போதைக்கு லான்ச் ஆகிருக்கிறது இவி தான் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கர்வ் ஈவியோட வேல்யூ ஃபார் மனி எந்த வேரியண்ட்டாக வந்து இருக்கும் எந்த வேரியண்ட்டு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம கூட இன்றைக்கி ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு விஜய் ப்ரோ இப்போ இந்த கர்வ் ஈவி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அதான் ஆக்சுவலாக வந்து அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நம்ம யூஸ்வலாக பார்த்துருக்கோம் ப்ரீமியம் லக்ஸரி கார்ஸ் அதே எக்ஸாம்பிள் பிஎம் டபிள்யூ தான் ஸோ அதில் பார்க்குற ஒரு குப்பே டிசைன் வந்து இதில் கொண்டு வந்தது நல்ல விஷயம் இதுக்கு ஈக்குவலாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த சிட்ரி ஒன்லேயும் வந்திருக்கு பட் இது வந்து நல்ல ஒரு லென்த்தும் கிடைக்குது நிறைய பெரிய பூட் கிடைக்குது இப்போ அதை பூட்டுக்கு வந்து குறையே இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் பாயிண்ட்டே அதுதான் கரெக்ட் சார் இந்த காரை வந்து நம்ம வாக்குறோம் சென்னையில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதே நேரத்தில் நம்ம டிரைவ் வந்து உதய்பூர்லேயே நம்ம போய் ட்ரைவ் பண்ணியிருந்தோம் இந்த ஈவியை ஓகே அப்போது அந்த காரோட கொஞ்சம் நல்லா டைம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்குது அதே மாதிரி நமக்கு எஸ்யூவியில் கிடைக்கிற அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அந்த காரில் கிடைக்குது சடானில் நமக்கு கிடைக்கிற அந்த ட்ரைவபிலிட்டியும் வந்து அந்த காரில் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அப்போ ஈவி அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப டார்க்கியாக இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து எனி ரோட் கண்டிஷனுக்கு வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த டிரைவிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஈவி வெர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ராக்ஷனில் மிஸ் ஆகுது நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்லோப்பில் ஒரு ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணிட்டு மேலே எங்களால் ஏறி வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தோம் ஸோ அப்போ அந்த ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஈவியில் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் அது நமக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாக நமக்கு தெரிஞ்சது மிச்சப்படி காரு வேறு லெவலில் இருக்குது பூட்டு பெருசாக இருக்குது சன்ரூஃப் வந்து ஒரு செடேனில் பெனாரமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒரு மாதிரி ஷேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா யாரு எந்த கார் லான்ச் பண்ணாலும் அவங்க சொல்றது கரெக்டாக செல்டாஸ் அதுதான் எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விதத்தில் இந்த கேவும் வந்து அதை கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ இதுல வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து இதுல ரெண்டு மேஜரான ரேஞ்ச் பேட்டரியோட கெப்பாசிட்டியோடு நம்ம கிடைக்கிது ஒன்று ஷார்ட் ரேஞ்சு இன்னொன்று லாங் ரேஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ வாட்டும் பிப்டி ஃபைவ் கிலோ வாட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்ப பவர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ வாட்டும் இதே ஃபிஃப்டி ஃபைவ் கிலோவாட் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் பிஎஸும் வந்து பவர் உங்களுக்கு டெலிவரி பண்ணும் அப்போ வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்கு விஜய் ஆ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறைய வேரியன்ட்ஸ் வந்துருக்கு அதாவது இந்த ஈவியில் இல்லாமல் கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது கிரியேட்டிவ் அகம்ப்ளிஸ் அகம்ப்ளிஸ் பிளஸ் எஸ் அப்படின்றாங்க அப்புறம் எம்போர்டு பிளஸ் எம்போர்டு பிளஸ் ஏ அப்படின்றாங்க இந்த எஸ் அப்படிங்கிறது சன்ரூஃப் சண்ஃப்டி பண்ணுது ஏன்றது ஆடாஸ் ஓகே அதை டென்னோட் பண்ணுது இதில் நம்ம ரேஞ்ச் அப்படி பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் ரே ஷார்ட் அண்ட் லாங் ரேஞ்ச் இருக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் அவங்க க்ளைம் பண்ணுறது வந்து ஃபைவ் நாட் டூ லாங் ரேஞ்ச் அவங்க க்ளைம் பண்ணுறது ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சார் இதோட ரியல் டைம் நீங்கள் ஓட்டினப்போ உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு பார்த்த வரைக்கும் நாங்கள் ஓட்டுனது லாங் ரேஞ்சு தான் ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணது ஒரு த்ரீ சிக்ஸ்டியிலிருந்து த்ரீ நைன்ட்டி அப்படிங்கிறது அதோட ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கம்பெனி கோட் பண்ணுறது ஃபைவ் எயிட் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது ஒரு த்ரீ எயிட்டி டு த்ரீ நைன்ட்டி அப்படின்னு இருந்தால் ஹண்ட்ரட் அப்போ உங்களோட ட்ராவல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குன்னா நடுவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராவலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபோர்ட்ல இருக்கிற ஒரு ஈவி கார் தான் ஏன்னா நம்ம அந்த நெக்ஸா எடுத்துட்டு போயிட்டு ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ற மாதிரி இது இருக்காதுன்னு இருக்கா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ரிச்சி வரைக்குமா நம்ம டூ ஹண்ட்ரட்ல அந்த காலம் வரைக்குமா அது போகலாம் கரெக்ட் ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பெட்டராவே ரேஞ்ச் கொடுக்குது இன்னொன்னு கிளஸ்டர்ல காமிக்கிறதும் ரியாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது கண்டிப்பாக நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம் அப்போ நம்மளால கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியுது இவ்வளவு தான் போகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ப்ரெடிட் பண்ண முடியுது ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரியேட்டிவ் அகம்ப்ளீஷ் அம்ப்ளிஷ் பிளஸ் எஸ் இதுதான் இருக்கு லாங் ரேஞ்சுன்னு பார்க்குறப்போ அதுல நாலு வேரியன்ட்ஸ் கிடைக்குது இது ஷார்ட் ரேஞ்ச்ல மூணு தான் வருது அது மாதிரி இந்த பேஸாக இருக்கிற கிரியேட்டிவ் வேரியண்ட் வந்து நமக்கு அந்த லாங் ரேஞ்ச்ல கிடைக்கல ஸ்டார்டிங்கே அந்த ஒரு செகண்ட் வேரியன்ட்ல வேரியண்ட்லேருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் இருக்கு அது மாதிரி அக்கௌண்ட்ஸ் பிளஸ் எஸ் அப்படின்ற அந்த வேரியன்ட்ல வந்து சன்ரூப் வருது அதுக்கப்புறம் எம்பர்டு பிளஸ் அப்புறம் எம்பர்டு பிளஸ் ஏ அப்படின்றாங்க இதுலயுமே ஆனா சன்ரூப் வருது ஷார்ட் ரேஞ்சிலையும் உங்களுக்கு சன்ரூப் கிடைக்கும் சன்ரூஃப் கிடைக்கும் அது அதுல அதுல இருக்க தேர்ட் வேரியன்ட்ல கிடைக்கும் ஓகே சன்ரூஃப் அப்படின்னா பெனாரமிக் மட்டும்தான் ஹாஃப் சன்ரூஃப் அதாவது சிங்கிள் பேனல் சன்ரூஃப் அப்படிங்கிற ஒரு பேட்டர்லாம் வந்து இதில் கிடையாது ஃபுல் பேனாராமிக் சன்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு அது மாதிரி நமக்கு ஆடாஸ் வேணும்னாலே இந்த எம்பவர் எம்பவர்டு பிளஸ் ஏ அப்படின்ற வேரியன்ட் தான் அது ஒரே வேரியன்ட் அதுவும் டாப் வேரியன்ட் தான் இப்போ ஆடாஸ் வேணுனாலும் நீங்கள் டாப் வேரியன்ட் போகிற மாதிரி தான் இருக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த ஷார்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன் லேக்லேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் லேக் வரைக்கும் அவைலபிள் இருக்கு லாங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் லேக் அதாவது எயிட்டீன் லேக்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் அந்த இவியோட பட்ஜெட் இருக்கு நம்ம வந்து ஒரு எம்எஸ்ஐ அப்படின்னு ஒரு ரூல் வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் நிறைய கார்ஸை நம்ம ஃபிட் பண்ணி பார்த்துருக்குறோம் அதாவது மஸ்ட் டு ஹாவ் ஷுட் ஹேவ் ஐ ஹேவ் அப்படிங்கிற மாதிரி காரோட வேரியன்ஸை ஃபீச்சர்ஸையும் வச்சு நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மஸ்ட் கேவ் அதாவது ஒரு கார்ன இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இதில் கொண்டு வரலாம் அப்போ சிக்ஸ் பேக் கிடைக்கிது அதே நேரத்தில் ஃபோர் வீல் டிஸ்குமே வந்து நமக்கு இதில் கிடைக்கும் ஏபிஎஸ் அண்ட் வித் இபிடி வருது இஎஸ்பி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு டயர் ப்ரெஷர் மானிடரு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐசோஃபிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்பீட் சென்சிங் லாக் சிஸ்டம் ரியர் பார்க்கிங் சென்சார் ரியர் கேமரா வித் ஆட்டோ ஹோல்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற ஒரு வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியன்ட்லேயே இவ்வளோ ஃபீச்சர்ஸ்மே வந்து உங்களுக்கு வருது ஷார்ட் ரேஞ்சில் அதோட பிரைஸ் வந்து எயிட்டீன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு வருது பட் லாங் ரேஞ்சில் இந்த கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து கிடையாது அப்போது மஸ்ட் ஹாவ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம உள்ளே கொண்டு வர்றது இந்த க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் பட் ஈவி அப்படின்னா இந்த ஷார்ட் ரேஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எனி கார் ஈவி அப்படின்னா கண்டிப்பாக அதில் மேக்சிமம் ரேஞ்சு இருக்கிற ஒரு வேரியண்ட்டு தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த எம்எஸ்ஐயில் பியூர்லி சேஃப்டி அண்ட் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது தான் இந்த கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சுடப் அதை இருக்க வேண்டும் என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து நம்ம இருக்க வேணும் ப்ரெஷர் பண்ணி சொல்ல ஒரு நெசசரியான ஃபீச்சரை தான் சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஒரு த்ரீ டிகிரி கேமரா வேணும் அப்புறம் வந்து பிளைண்ட் ஸ்பான் மானிட்டர் வேணும் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார் வேணும் ரியர் டிஃபாகர் அப்புறம் அந்த சன் அப்புறம் அந்த ரெயின் சென்சிங் வைப்பர் அப்புறம் அந்த அண்ட் கார்னரிங் ஹெட் லேம் ஃபாக் லைட் அப்புறம் ஒரு ஆர் செவன்டின் அலாய்வில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது எந்த வேரியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கம்ப்ளிஷ்டு பிளஸ் எஸ் வேரியன்ட் அதாவது எனக்கு சண்ட்ரூப் வேணாம்னா அந்த பிளஸ் வேரியன்ட்ல இருக்கலாம் சண்ட்ரூஃப் வேணும்னா நீங்க அந்த எஸ் வேரியன்ட் போலாம் சோ இதோட பட்ஜெட் பார்க்குறப்போ நியர்லி டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கு அதாவது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக் இருக்கு இதே நீங்க லாங் ரேஞ்ச்ல பாக்க டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ல இருக்கு சோ நியர்லி ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ இந்த இந்த ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதுக்கு போகிற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் பவர் பிரேக்கும் ஆட்டோ ஹோல்டும் பேசிக் ரேன்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க இதெல்லாம் டாப் எண்ட்ல தான் கொடுப்பாங்க மற்ற ப்ராஸ்ல ஓகே இப்போ அடுத்தது ஐ ஹாவ் அதாவது இந்த கர்வனாகவே ஒரு லக்ஸுரி அப்படின்னு சொல்லலாம் அப்போ எனக்கு அத்தனை லக்ஸுரி ஃபீச்சரும் வேணும் அப்படின்னா அது எந்த வேரியண்ட்டில் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் அதில் கிடைக்கப்போட ஃபீச்சர்ஸ் ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் ஆடாஸ் வந்துச்சுன்னா அந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் சன்ரூஃப் வந்து வித் மூட் லைட்டோட ஒரு ஆம்பியன் லைட்டுமே அந்த சன்ரூஃபை சுற்றி வந்து உங்களுக்கு இருக்கும் அது பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆர் எயிட்டீன் அலாய்வில் ஒரு செடானில் ஆர் எயிட்டீன் அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப கான்ஃபிடண்டாக பயங்கர க்ரிப் வந்து இருந்தது ஸோ அந்த ஆர் ஐடி அலாய் வந்து இந்த டாப்பண்டில் வரும் பவர்டு ட்ரைவர் சீட் வந்து உங்களுக்கு வருது பவர் டெய்ல்கேட் கிடைக்கும் ஆம்பியன் லைட்டிங் வந்து உள்ளே கிடைக்கும் அதே நேரத்தில் ஃப்ரண்ட் ரோ வந்து உங்களுக்கு வெண்டிலேட்டர் ரெண்டு சீட்டுமே வெண்டிலேட்டடாக கிடைக்கிது டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் இன்ஃபோர்டிமன் வித் ஹார்மன் கார்டனோட ஹையர் அண்ட் ஆடியோ சிஸ்டமோட உங்களுக்கு வரும் ஸோ இது இருக்கிற வேரியன்ட் என்ன அப்படின்னா எம்பவர்ட் பிளஸ் ஏ அப்படிங்கிற அந்த டாப் எண்டில் தான் இத்தனை ஃபீச்சரும் உங்களுக்கு வரும் அப்போ அதோடய பட்ஜெட் ஆண்ட்ராய்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்போது எல்லாமே வேணும்னா இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும் இந்த கர்வ் ஈவியில் ஸோ இதே நம்ம ஒரு பட்ஜெட்டாக ஃபிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி லேக் பிலோ பட்ஜெட்டில் எனக்கு இதே கேர்வோட இவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் லேக்கில் வந்து இந்த கிரியேட்டிவ்ங்கிற வேரியன்ட் கிடைக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் குள்ள உங்களுக்கு இந்த அக்கம்ப்ள வேரியன்ட் கிடைக்கும் இது வந்து ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் தான் இதே நீங்கள் லாங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஆனால் ட்வெண்ட்டி லேக் பிலோல இல்ல டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்கில் தான் கிடைக்கிது அதே அக்கம் வேரியண்ட் தான் இப்போ ஓவராலாக என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி நம்ம பார்த்தாச்சு அப்போ இந்த கர்வ் ஈவியில் இந்த வேரியண்ட் தான் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஷார்ட் ரேஞ்ச் போனோம்னா கிரியேட்டிவ் அண்ட் அக்கம் இந்த ரெண்டும் சொல்லலாம் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லணும்னா அகைன் அக்கம் அண்ட் எம்பவர்ட் அப்போ ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது போது அப்போது அப்போ ஒரு வேல்யூ ஃபார் மணி இந்த கர்வ் ஈவில அப்படின்னு சொல்லணும்னா இந்த அக்கம் அதுவும் லாங் ரேஞ்ச் தான் நம்ம சொல்லலாம்

ஒரு வேரியண்டா இருக்கும் ஹோப் இந்த வீடியோ இந்த கார் இவியில என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு எப்படி எல்லாம் பீச்சர்ஸ் வந்து இருக்கு எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன வேரியன்ட் போடணும் எது வேலி ஃபார் மனியா இருக்கும் அப்படிங்கறது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரில்லா விஜய் பை